நீங்க 3000 பேரைய கொண்டுட்டு முழுங்கிட்டு நிக்கிறாங்க, ரயிரை கொளுத்துனாங்க, குஜராத் கலவரத்துக்கு காரணமானவங்க, உத்தரப்பிரதேசத்தில் கலவரம், குஜராத்தில் கலவரம், பீகாரில் கலவரம், ராஜஸ்தானில் கலவரம், மத்திய பிரதேசத்தில் கலவரம், கலவரத்தாலேயே ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்பயுமே சாமியார் கொஞ்சம் திமராக இருப்பாங்க, அதனால யோகி ஆதித்யநாத்தை உள்ளே இறக்கி விடுன்னு முடிவு பண்ணி இப்போ இறக்கி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ நோக்கம் ராமராஜ்யம், இந்த ராஜ்யமும் ராமராஜ்யமும் என்ன தரும்? கலவரத்தை தரும். இஸ்லாமிய மார்க்கத்தோடு சல்லல்லா சொன்னதை கேட்டு அந்த மார்க்கத்தோடு இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நீ நாடு கடத்தப்படுவாய், அல்லது சிறைப்படுத்தப்படுவாய், அல்லது கொலை செய்யப்படுவாய் என்பதை அவன் சொல்லுகிறான். இன்றைய தினம் இந்தியாவினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய, பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களால் அயோத்தியில் ராமருக்கென்று சுமார் 2000 கோடி ரூபாய் அதற்கு மேலாகவும் செலவு செய்யப்பட்டு, குழந்தை ராமர் உட்பட ஒரு விக்கிரக பெரு கோயிலை உருவாக்கி அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுகிற இந்த நேரத்தில், இது ராமன் மண் என்று அவர்கள் உரக்கச் சொன்னால் அல்லது அதை திணிக்க முற்பட்டால், இது ராவண தேசம், இது ராவண மண், ஆரியர்களின் அரசியலை நிலைநிறுத்துவதற்கு ராமனை கையிலே எடுத்தால் திராவிட அரசியலை நிலைநிறுத்துவதற்கு, தமிழர் அரசியலை நிலைநிறுத்துவதற்கு ராவண விழாவை தமிழர்கள் நாங்கள் எடுக்கிறோம். ராமாயணம், கம்பராமாயணம், அது வால்மீகி எழுதியிருந்தாலும் சரி, கம்பர் எழுதியிருந்தாலும் சரி, கௌதம புத்தர் சித்தார்த்தர் காலத்தில் எழுதப்பட்ட ராமாயணமாக இருந்தாலும் சரி, சுமார் 400க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் வழக்கத்தில் இருக்கின்றன. எழுத்து வடிவில் பல ராமாயணங்கள் இருக்கின்றன. அந்த மண்ணுக்கு ஏத்தவாறு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை எழுதி வைத்து இன்றைக்கு கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ராமாயணத்தை கற்பனை காவியம் என்று தந்தை பெரியார் வழியில் நின்று சொல்லுகிறோம். ஆனால் ராமனை நிலைநிறுத்துவதன் மூலம் அந்த கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ராவணனை, அந்த தமிழ் மன்னனை, ஆண்டவனை, மரத்தால் ஆண்டவனை, இனத்தால் மூத்தவனை, வடவர் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட அந்த மாபெரும் பேரரசனை நாங்கள் போற்ற வேண்டியிருக்கிறது, கொண்டாட வேண்டியிருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சொன்னார். தினமலர் பத்திரிகையில் எந்த செய்தி வருகிறதோ அந்த செய்திக்கு நேர் எதிராக நீ சிந்தித்தால் அதுதான் நம்முடைய கொள்கை என்று அவர் சொன்னார். இந்த நாட்டில் நரேந்திர மோடியும் பாசிச இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலும் ராமனை தூக்கி பிடித்து 1000000 கோடி ரூபாயை செலவு செய்து கோயில் கட்டி கொண்டாடி ஆரிய சித்தாந்தத்தை நிலைநிறுத்த துடித்தால் அது கற்பனை காவியம்தான். ஆனால் அங்கே வீழ்த்தப்படுவதாக சொல்லப்படுகிற என் மன்னன் ராவணனை போற்றுவது எங்கள் கடமை. எனவேதான் இந்த ராவண விழாவை இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழனை, தமிழ் பண்பாட்டை, திராவிட பண்பாட்டை அழித்தொழித்து ஆரியத்தை நிலைநிறுத்துவதற்கு ராமனை கையில் எடுத்திருக்கிறார்கள். நேற்று ஒரு செய்தி பாப்பாவுக்குள்ள இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான்,
குறிப்பா ஆர்எஸ்எஸ் சேர்ந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் ஒருவரை நாங்கள் பிரதம அமைச்சராக அமர வைத்திருக்கிறோம். எப்படி இஸ்லாமியர் ஒருவரை நாங்கள் அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக ஆக்கினோம், கோவிந்த்நாத் அவர்களை குடியரசுத் தலைவராக பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒருவரை உருவாக்கினோம், பழங்குடியின சமூகத்திலிருந்து முர்மு அவர்களை இன்றைக்கு குடியரசுத் தலைவராக அமர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதை போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை கொண்டு வந்து அமர்த்தி வைத்திருக்கிறோம் என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சித்தாந்தம் நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே இரண்டு பிரிவாக இருக்கிறார்கள். நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், என்னடா இவர் பட அமைதி பட இடத்துல வர அமாவாசை மாதிரி 56 இன்ச் நரேந்திர மோடி இங்கு அமாவாசை மாதிரி வந்து உட்கார்ந்து நம்மை இவ்வளவு 100 ஆண்டு காலமாக உருவாக்கி இந்த அழகிய பேரரசாட்சியை நமக்கே அள்ளி போடுற கிள்ளி போடுற இப்படி போடுற நம்ம இப்படி வாங்குற இடத்துல வந்துட்டோமே அப்பா. அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மோடி இருக்கிறாரே என்று மோடியை எதிர்க்கிற பார்ப்பனிய சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய சிக்மன் பார்ப்பனர்கள், பேஷ்வா பார்ப்பனர்கள், மகாராஷ்டிர பார்ப்பனர்கள் இப்பொழுது சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். எனவே நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்ளுகிற, நரேந்திர மோடியை இறக்க வேண்டும், 24 மணி நேரமும் காவி உடை அணிந்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை யோகி ஆதித்யநாத்தை பிரதம அமைச்சர் என்கிற இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது திட்டம் தீட்டி மோதி கொள்ளுகிறார்கள். நடுவில் ஒரு ஆளை கொண்டு வந்து சொருவ பார்த்தாங்க, நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்களை. அவர் சிக்மன் பாப்பா, மகாராஷ்டிரா சேர்ந்தவர், ஆர்எஸ்எஸ் கூடாரத்தினுடைய அடிப்படைவாதி, பயிற்சி ஓட்டவர், முன்னணி தலைவர். அவர்கிட்டயே தெரியாம கையெழுத்த வாங்கி 1.5 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணார்னு மறு நாள் வெளில விட்டா அப்படியா வாயெல்லாம் பொத்திட்டா, அதோட எப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், இவங்க 3000 பேரையே கொண்டுட்டு முழிஞ்சிட்டு நிற்கிறாங்க, ரயிலை கொளுத்துனாங்க, குஜராத் கலவரத்துக்கு காரணமானவங்க, உத்தரப்பிரதேசத்தில் கலவரம், குஜராத்தில் கலவரம், பீகாரில் கலவரம், ராஜஸ்தானில் கலவரம், மத்திய பிரதேசத்தில் கலவரம், கலவரத்தாலேயே ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆளானப்பட்ட காங்கிரஸ் கட்சியே கவுத்து விட்டாங்க, காங்கிரஸ் கட்சியிலேயே ஆள் பிடிச்சி அங்கேயே துரோக கணக்கை எழுத வைத்தவர்கள் நமக்கும் துரோக கணக்கை எழுதி வச்சுட்டாங்க. எப்பா இனிமே தப்பிச்சா போதுன்னு வாயை பொத்திட்டு எனக்கு வேண்டாம் சாமின்னு அவர் ஓடிட்டார். எப்பயுமே சாமியார் கொஞ்சம் திமரா இருப்பாங்க, அதனால யோகி ஆதித்யநாத்தை உள்ள இறக்கி விடுன்னு முடிவு பண்ணி இப்ப இறக்கி வச்சிருக்கிறாங்க. நரேந்திர மோடிக்கு என்ன நோக்கம்? உண்மையான இந்துக்களை பார்த்து நான் கேட்கிறேன், அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமருக்கு நீங்கள் கோயில் எழுப்புறீர்கள் 2000 கோடி ரூபாய்க்கு. ஆனால் வசூல் செய்த தொகை எவ்வளவோ, அது 1000 கோடி ரூபாய் அவங்களுக்குள்ளே, அது ஒரு பிரச்சனை. இப்ப ராமரை பிரதிஷ்டை செய்கிறீர்கள், குழந்தை ராமரை பிரதிஷ்டை செய்கிறீர்கள், உயிர் உருவாக்குறீங்க, உயிர் ஊற்றுங்க. ஏண்டா சிலை எங்கேயாவது நடக்குமா? சிலை எங்கேயாவது பேசுமா? சிலைக்கு காது கேட்குமா? சிலை சுவாசிக்குமா? சிலைக்கு பக்கத்தில் நீ தடுமாறி விழுந்தா உன்னை தூக்கி நிறுத்துமா? சிலைக்கு மனசாட்சி உண்டா? உனக்காக சிலை ஓடி வருமா? எவனோ ஒருத்தன் காலில் கையில் மிதிப்பட்டு உருவான ஒரு சிலையை உயிரூட்ட போகிறேன் என்று இந்த
நாட்டில் அறிவியலை பொய்த்த ஒரு கருத்தியலாக மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். 2000 வருஷமா திருந்து வாங்க திருந்து வாங்க பார்த்தா திருந்தறதுக்கு வழியே இல்லை. எத்தனை அம்பேத்கர் வந்தாலும், எத்தனை பெரியார் வந்தாலும், எத்தனை காந்தி வந்தாலும், எத்தனை சோசியலிஸ்ட் நேரு வந்தாலும் இவர்களை திருத்தவே முடியாது. உயிர் ஊட்டுகிற வேலையை செய்யறாங்க போய். நீ யாருக்கு உயிர் ஊட்டுறீங்க? நான் இந்துக்களை பார்த்து கேட்கிறேன். மெத்த பணிவன்போடு ராமனை வணங்கக்கூடியவர்கள் இந்த ஒளிபெருக்கி வழியாக கேட்டுக்கொண்டிருந்தாலோ, அல்லது நாளை இந்த தகவல் ஊடகத்தின் வழியாக வருகிற போது உங்கள் மனசாட்சி பார்த்து கேட்கிறேன். ராம பக்தர்களே, அயோத்தியில் பிறந்திருக்கக்கூடிய ராமனை வழிபடுவதற்கு, அங்கே பூஜை செய்வதற்கு, வணக்கம் செலுத்துவதற்கு 1000 கோடி ரூபாய் செலவு செய்கிறீங்களே? நான் கும்பகோணத்துக்காரன். எங்கள் ஊரில் ஒரு ராமசாமி கோயில் இருக்கு, பெரிய கடத்தில் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராமசாமி கோயில், குலோத்துங்க மன்னனால் கட்டப்பட்ட ராமசாமி கோயில், 1625ஆம் ஆண்டு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோவில், இன்றைக்கு இந்தியாவினுடைய தொல்லியல் துறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசுடைய சமயத்துறையில் இல்லை, அது இந்த அறநிலையத்துறையில் இல்லை, தொல்லியல் துறையில் இருக்கு. மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிறது அந்த ராமசாமி கோயில். 400 வருஷம் பழமை வாய்ந்ததாச்சே. இன்னைக்கு நீங்க 1000 கோடி ரூபாய் செலவு செய்து அங்க கொண்டாடுறீங்கல்ல, அயோத்திக்கு போக முடியாத ராமபக்தன், தென்னகத்து அயோத்தி என்று அழைக்கப்படுகிற கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோவிலுக்கு போய் கும்பிட்டா அவனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்று ஐதீகம் சொல்லி அதை நம்பி போகிற பக்தர்களுக்கு ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டதுண்டா? ஸ்ரீரங்கத்துக்கு வந்து போன நரேந்திர மோடி அவர்களே, தென்னகத்து அயோத்தியாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ராமசாமி கோயிலுக்கு ஏன் வரல? அந்த கோயிலுடைய தொன்மை என்பது தமிழருடைய தொன்மை அடங்கியிருக்கிறது. கீழடியில் தோண்ட தோண்ட தமிழருடைய அடையாளம் இருப்பதை போல அந்த ராமசாமி கோயிலிலும் கம்பராமாயணம் சொல்லுவதை போல சில தமிழர்களுடைய அடையாளம் இன்றைக்கு புதையுண்டு கொண்டிருக்கிறது. இடிஞ்சு மேற்கூரை கீழே உழுவுறமா இருக்கு. 2015 கும்பாபிஷம் பண்ணீங்க, அங்க போய் ராமன மூலவரா இருப்பாரு கும்பிடுன்னு நினைச்சா மேல எப்படா இடிஞ்சு ஒண்ணு பயத்தில் நிற்கிற மாதிரி இருக்கே. இந்த பக்தனை பற்றியே சிந்திக்கவே இல்லை, மத்திய தொல்லியல் துறையான் சிந்திக்கவில்லை, ஒன்றிய அரசியல் சிந்திக்கவில்லை, நரேந்திர மோடி ஏன் சிந்திக்கவில்லை, இந்து சங் பரிவார கும்பல பாசிச பாஜக கும்பல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அங்க போக முடியாதவன் இங்கே இந்த ரயில் எடுத்துட்டு போறன்றீங்க, உங்களுக்கு பேருந்து வசதி செய்திருக்கோன்றீங்க, விமானங்கள் சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் சொல்றீங்க, தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம்னு சொல்றீங்க. இதோ இந்த இருக்கக்கூடிய ராமசாமி கோயிலுக்கு ஏன் செய்யல? ஏன்? இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமர் கோயில், தமிழர்களால் வணங்கக்கூடிய ராமர் என்றால் உங்களுக்கு ஏற்க முடியாது. ஒரே ராமன் வடக்கத்தி ராமன், ஒரே ராமன் தெற்கத்தி ராமன் என்று சொல்லக்கூடிய ராம விஷ கருத்துக்களை மனதில் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே ராம பக்தராக இல்லை, அரசியல் ஆதாயத்திற்காக 2024 தேர்தல் அரசியலுக்காக ஆதாயத்திற்காக இன்றைக்கு நீங்கள் இதை செய்கிறீர்கள். வேற என்ன? ராமனை பத்தி கிராமத்தில் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. எங்க ஊர்லாம் திட்டுவாங்க, எங்க தாத்தாலாம் ஏதாவது வேலை சொன்னா செய்யலன்னா உட்காந்துருப்பாங்க. ஏண்டா சோத்து பண்டார மாதிரி இருக்க, சோத்து பண்டார ராம மாதிரி இருக்கான்னு வாங்க. அவன் பாரு ராம மாதிரி உட்கார்ந்துருக்கான் திண்ணையில், சோம்பேறி ராமன் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ராமன்னா சோத்து பண்டாரன்னு எங்கள் வழக்கத்தில் உள்ள ஒரு பழமொழி.
ஏண்டா சொத்து பண்டார ராமன் மாதிரி அந்த வழக்கத்தில் நெடியில் வரும். ஆனால் என் குலத்து மன்னனாக இருந்த பேரரசன் அவனை வீழ்த்தினீர்கள். அதை ஒரு அரசியலாக காவியமாக எழுதி வைத்திருக்கிறீர்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ராவணன் அவர்தான் ஆரிய வகுப்பை சேர்ந்தவர், ராமன் சத்ரிய குலத்தை சேர்ந்தவர், சத்ரிய குலத்தில் சூரிய வழிபாட்டு முறை கொண்டவர், ஆறு குல வழிபாட்டு முறையில் சூரிய வழிபாட்டு முறையை கொண்டவர் தான் ராமன். எனவே அவன் சத்ரியன் மன்னன். ராவணன் வந்து ஆரியர். எனவே அது ஒழித்த இதற்கு அதனால தான் ராவணன் ஐயராக இருக்கிற காரணத்தினால், பார்ப்பனாக இருக்கிற காரணத்தினால்தான் அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை தீர்ப்பதற்காக திருவடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் முகப்பில் வந்து ராமன் நேரடியாக வந்து அபிஷேகம் செய்துட்டு திரும்ப ராமநாதேஸ்வரத்தில் போய் அந்த பிரம்மஹஸ்தி தீட்டை கழிப்பதற்காக கழித்ததாக நீங்கள் சொல்கிறாங்கன்னு இப்போ அடுத்த கதையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மோடி பிற்படுத்தப்பட்ட சமூகம், எனவே அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ராமரை உயர்த்தி பிடிக்கிறார். புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுவார். எப்பயுமே பாப்பா என்ன செய்வான், சுத்தி 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 வந்துகிட்டே இருப்பான். தந்தை பெரியார் போல நெட்டி முத்தான் இதான் செய்தி நேரிக்க வரமாட்டாங்க. உண்டு இல்லை சரி தவறு என்று உடனடியாக ஒரே சொல்லில் முடிவுக்கு வந்துடுவார். ஆனா பார்ப்பன கதைகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தி 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 வந்துகிட்டே இருக்கும். அப்படி சுத்தி சுத்தி வந்து வருகிற கதையை சொல்லி சொல்லி பார்ப்பனர்கள் இன்றைக்கு ராமனை எப்படியாவது கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிச்செல்லான்னு முடிவு பண்றாங்க. புரட்சியர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக தொகுதி 8லும் தொகுதி 7லும் தொகுதி 17லும் மிக தெளிவாக சொல்லுகிறார், வரையறுத்து சொல்லுகிறார். குறிப்பாக தொகுதி 8ல பிராமணர்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லுகிறார், ராமனை பற்றி சொல்லுகிறார், கிருஷ்ணரை பற்றி சொல்லுகிறார். ஒரு இந்து எப்படி தன்னை இந்துவாக உணர்கிறான், அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான் என்பதை படம் எடுத்து காட்டுகிறான். ஒரு முகமதியர் எனக்கு இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது எனவே நான் இஸ்லாமியர் என்று சொல்லுவார். ஒரு கிறித்தவனிடத்தில் போய் கேட்டால் இயேசுநாதர் என் மீட்பர் அதனால் நான் அவரோடு இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீங்கள் எந்த உலகின் அவர் எந்த மதத்தை பௌத்தத்தை எடுத்தினா கௌதம புத்தர் சித்தார்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், புத்தர் இதை சொல்லியிருக்கிறார், அது நன்னறியாக இருக்கிறது, அது மார்க்கமாக இருக்கிறது, எனவே நான் வழிபடுகிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவான். சீக்கியன் சரி பார்சி சரி எவனாக இருந்தாலும் அதான் சொல்லுவான். ஆனால் ஒரு இந்துக்கிட்ட போய் கேளுங்க, நீ ஏன் இந்துவாக இருக்கன்னு யார்ட்டே கேளுங்க, சொல்ல சொல்லுங்க, தன்னை ஒரு இந்துவாக இருப்பதற்கு என்ன காரணம்னு சொல்ல தெரியாது. எல்லாம் சிலையில வச்சிருக்காங்க கும்பிடுறாங்க, நானும் கும்பிடுறேன்னு சொல்லுவோம், வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒற்றை கடவுள் கிடையாது. வழிபாட்டு முறையில் ராமன் கடவுளாக இருக்கிறான், கிருஷ்ணனும் கடவுளாக இருப்பான், சிவன் இருப்பாரு, விஷ்ணு இருப்பாரு. பெண் கடவுள் பார்த்தீங்கன்னா மாரியம்மா இருக்கும், லட்சுமி இருக்கும், பார்வதி இருக்கும், பல தெய்வங்களை வணங்குகிற முறையை கொண்டிருப்பவனாக இருப்பான். இதையும் செய்வான், அதையும் செய்வான், அதையும் செய்வான். சிவனேத்துல இருக்கிறவன் இது நம்ம சிவனேத்துல தான் இருக்கிறோம், வைணவ நமக்கு எதிர்ப்பு என்று இருந்த காலம் போச்சு. அரியன் சிவன ஒண்ணு அறியாத வாயில மண்ணன் ஒரு பழமொழியை சொல்லி சேர்ந்துடுறான்னு சொல்லி அதே கதையை திரும்ப மாத்தி விட்டுருவான். சிவன் கோயிலுக்கு போய் வில்வகளை பயன்படுத்துறவன் விஷ்ணு கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசியை பயன்படுத்துவான், முருகன் கோயிலுக்கு போய் வேப்பிலையை பயன்படுத்துவான். எங்க பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுக்குவான். ஏன்னு தெரியாது. ஏனென்றால் ஒருவேளை இந்துக்களில் ஒரு சிலர், ஒரு குறிப்பிட்டவர் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட கடவுளை வணங்குகிற முறையை கொண்டிருக்கிறார்கள். பெரும்பகுதி 80 விழுக்காட்டிற்கு மேலே இந்துக்கள் பல கடவுளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுடைய இந்துக்களை தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நடைமுறையும் சொல்கிறேன். நாகூர் போனால் நாகூர்லேயும் வணங்குவான்,
பிறைய பார்ப்பான். மாதா கோயிலை பார்த்தா மாதாவேன்னு கூப்பிட்டு போவான். அதுதாண்டா எங்கள் ஊர் இந்து மதத்தினுடைய அடையாளம். ஆனால் ராமனையும் அடங்குகிற, கிருஷ்ணனையும் அடங்குகிற, சிவனையும் அடங்குகிற, முருகனையும் அடங்குகிற, எல்லாவற்றையும் ஆக்டோபஸ் கரங்களால் வாரி அள்ளிக்கொண்டு வளைத்துக் கொண்டு இந்துக்கள் என்கிற பெயரில் இருப்பது அவனால் எதையும் சொல்ல முடியாது. தத்துவார்த்த ரீதியான ஒரு அடிப்படை கருத்தியலை கொண்டு தான் இந்து என்று சொல்ல தெரியாது. எந்த வரலாறும் இல்லை. எனவே எல்லாமே நமக்கு என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடியவனை பார்த்து இன்றைக்கு ராமனை மட்டும் ஏகமனதாக கொண்டு வந்து திணிக்க முயற்சி செய்கிற இந்த சூழ்ச்சியை இந்துக்களாக இருப்பவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராதன சின்னம், இப்படி புதுசாதான் கட்டுற, இருக்கிற கோயிலை பராமரிக்கிறதுக்கு உழைக்க முடியல. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை நடத்துகிறீர்கள், தமிழர்களை நடத்துகிறீர்கள் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று சொல்ல வேண்டும்? உங்களுக்கு இப்ப நோக்கம் இந்து ராஜ்யம், உங்களுக்கு இப்ப நோக்கம் ராமராஜ்யம். இந்து ராஜ்யமும் ராமராஜ்யமும் என்ன தரும்? கலவரத்தை தரும். என்ன சொல்லுது? இந்த நாட்டில் இந்துக்களை தவிர வேறு யாரும் வாழக்கூடாது, இது இந்து ராஷ்டிரம், இங்க இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் ஒரு மதச்சார்பின்மை சட்டமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிற்கு ஒரு இந்து சட்டம் வேண்டும், இந்த நாடு ஒரு இந்து நாடாக இருக்க வேண்டும். எனவே எங்கள் நோக்கம் அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரம். நூறாண்டு காலமாக இதை ஒரு திட்டமாக வைத்து தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை பேசி, பொய் பிரச்சாரங்களை பரப்பி, கட்டுக்கதைகளை தொடர்ச்சியாக சொல்லி வடக்கிழக்கெல்லாம் அடிமையாக்கி முடிச்சாச்சு. ஒருத்தன் சொல்றான், நான் பேரை எழுதி வச்சிருந்தேன், சுரேந்தர் சிங் எம்எல்ஏ, உத்தரப்பிரதேசுடைய பிஜேபி தலைவர், அவர் சொல்றாரு 2025க்கு பிறகு இந்து ராஷ்டிரம் அமைக்கப்படும், இங்கே ஒருவேளை முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் இந்து பார்ப்பனிய ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டுமே இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது என்றால் நீ இஸ்லாமிய மார்க்கத்தோடு சல்லல்லாஹ் சொன்னதை கேட்டு அந்த மார்க்கத்தோடு இருக்க முடியாது, அப்படி இருந்தால் நீ நாடு கடத்தப்படுவாய், அல்லது சிறைப்படுத்தப்படுவாய், அல்லது கொலை செய்யப்படுவாய் என்பதை அவன் சொல்லுகிறான். 2017 யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தார். யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வருகிற போது 2017 மார்ச் மாசம், ஆட்சிக்கு வந்த ஒரே மாசம் 30 நாள் 1240 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க. சும்மா இல்ல, பெரும்பகுதி இஸ்லாமியர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், எவன் அடங்காதவன், யாருக்கு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து சங் பரிவார கும்பலுக்கு அடங்காதவன் எவனோ, கட்டுப்படவாதவன் எவனோ, அவனெல்லாம் கொண்டு குவித்தார்கள் என்கவுண்டர். 1240 பேர். அப்ப சொன்னா அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மயூராவுன்றவர் சொன்னார், இது இந்திய இந்து ராம், இது இந்து ராஜ்யத்திற்கான முதல் படி. அப்படின்னா என்ன? பூர்த்தி அடைகிறப்ப 1240 பேர் இல்லையா, 100,000 இல்லை, பல லட்சம் பேரையும் நாங்கள் கொன்று குவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர் மார்தட்டி சொன்னார். ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் 1240 பேரை சுட்டுக் கொண்டு ஒரே மாதத்தில் சுட்டு கொலை செய்து என்கவுண்டர் செய்துவிட்டு இது இந்து ராஜ்யத்திற்கான முதல் படி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்து ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை தமிழக மக்களே புரிந்து கொள்ளுங்கள்.
இது வரைக்கும் முழுகி போயிடுச்சு, இனிமேல் அவனில் காப்பாற்ற முடியாது, வாங்கினான்னு கையை கொடுத்தாலும் வரமாட்டான். ஒருவேளை அங்கே இருக்கிற இஸ்லாமியர் வேணா போரிட்டு வீர மரணம் அடைஞ்சு கபர்ஸ்தானுக்கு போனாலும் போவான ஒழிய அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவர்கள் இந்துக்களாக இருக்கக்கூடிய கையை கொடுத்து தூக்கணும்னு பார்த்தா, வா விஞ்ஞானத்தை நம்பு, அம்பேத்கர் நம்பு, பெரியார் நம்பு, மார்க்சியத்தை நம்பு, கருப்பு சிவப்பு இந்த வண்ணங்கள் தாண்டா உனக்கு கொடுக்கும், சுயமரியாதை தரும் என்று தூக்கி விட முயற்சி செஞ்சா ஒருத்தனை கையை பிடிச்சி வரமாட்டான். அவெல்லாம் மூழ்கிற சேஜி போயிட்டான், முழுகிட்டான். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா விரைச்சிக்குது, கீழேந்து மேலே வரைக்கும் எல்லாம் விரைச்சிக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. நல்லா மிளகா அரைக்கிறாங்க தலையில். அங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களுடைய உரிமை பறிபோயிடுச்சு, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மொத்த உரிமை, பல மொழி அழிஞ்சிருச்சு. இந்தி என்கிற பெயர்ல ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே சம்பளம். இவருடைய நோக்கம் இதுதான். இதை எதிர்கொள்வதற்குத்தான் நாம் இன்றைக்கு ராவண விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தடி ராமன் என்று சொல்லுகிற, தண்டச்சோடு ராமன் என்று சொல்லுகிற கதாபாத்திரத்தில் சொல்லப்பட்ட பெண்களை ஒரு கேலி பொருளாக, போதை பொருளாக பார்த்த ஒரு ராமன் மன்னனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லல, வால்மீகி எழுதியிருக்கிறார், கம்பரும் எழுதியிருக்கிறார். ஆனால் ராவணன் எவ்வளவு யோக்கியமானவன் என்பதை ராஜசேகர் சொன்னாரே, நான் பக்கம் அளவுக்கு ஒரே ஒரு தனி மன்னன் அவனை பற்றி எழுதினாரே. சீதையை மீட்டுட்டு வந்த பிறகு ராவன் சொல்றான், நான் ஒண்ணு மீட்க வரல, நான் ராவனோடு இவ்வளவு நாள் இருந்த, உன்னுடைய கற்பு பறி போயிருக்காது என்று என்ன என்ன நிச்சயம்? ராவணன் உன் அழகை பார்த்து எப்படி சும்மா விட்டுருப்பான் என்று கேட்பதாக அங்க வருது. கடைசியில் என் தன்மானத்திற்காகத்தான் அங்கே வந்தேன்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அப்படி என்றால் ராமராஜ்யம் எதை குறிக்கிறது? பெண்களுக்கான உரிமையற்ற தேசமாக அது உருவாகும், பெண் அடிமைத்தனம் உருவாகும், குலக்கல்வி முறை உருவாகும். ராமன் வரா, சம்புகனை பார்க்கிறான், சம்புகன் தலைகளாக நின்று வேள்வி நடத்தி யாகம் நடத்தி கடவுளை நோக்கி பூஜித்துக் கொண்டிருக்கிறான். ராமன் வரான், ஏன் அப்படி இருக்க? நான் இந்த பிறப்புல சூத்திர சீருடைய வயிற்றுல பிறந்துட்டேன், அடுத்த பிறப்புல நான் தேவலோக மைந்தனாக பிறக்க வேண்டும் என்று, பிராமண குலத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி முடிப்பதற்குள் ராமன் வாளை எடுப்பான், சம்புகன் தலையை வெட்டி விடுவான். பிராமண பிள்ளை ஒண்ணு செத்து கிடக்கும், அதற்கு உயிர் ஊற்றத்துக்காக ஏற்கனவே வேள்வி நடந்துட்டு இருக்கும். தேவர்கள் சொல்லுவார்கள், சாது 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 என்று பூமாரி பொழிதார்கள். எது? சம்பூகனை ராமன் வெட்டி கொண்டானே. நல்லா கவனிச்சீங்க, இந்த வீதியில இப்ப ஒரு கொலை நடக்குது, நீங்க நானும் பார்த்தேன், ஐயோ பதறுவோம், எப்ப போலீஸ் போன் போடா, ஒன்னாண்டு போடுப்பா, இப்ப அந்த ஆம்புலன்ஸுக்கு போடுப்பா, அழைச்சிட்டு போய் சேருப்பா, யாருன்னு கண்டுபிடிப்பா, என்ன பட்ட பகல் ராத்திரில போய் இவ்வளவு பேர் இருக்கப்ப ஒருத்தன் இப்படி கொலை செய்யறானே, இதெல்லாம் நியாயமானு கேட்டான்னா அவன் மனுஷன். சாது சாது என்று பூமாரி பொழிந்தார்கள் என்றால் எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்கிரமம். குலத்தொழில் முறையை ராமன் ஆதரித்தான் என்பதற்கு சம்புகன் கதையே சரியானது. குலத்தொழில் முறையை யார் சொல்றா? பாப்பான் தான் சொல்றா. குலத்தொழில் முறையை யார் சொல்றா, ஆதரிக்கிறா, பேசுறா? இந்திராஜன் தானே பேசுது, ராமராஜன் தானே பேசுது, யோகி ஆதித்யநாத் தானே சொல்றீங்க, பாஜக தானே சொல்றீங்க, மோடி அரசுடைய திட்டத்திலேயே தானே இருக்கு. 2000 வருஷமா படிக்க கூடாதுன்னு இருந்தது. இவங்க என்னைக்கு இங்க வந்தாங்களோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சிங்க. இங்க பல்லவர் மன்னர் ஆண்டாம் 2ம் 3ம் நூற்றாண்டுல அவன் தான் எழுத்து வந்து விட்டான். அப்புறம் 5ம் 6ம் நூற்றாண்டு நல்லா இன்னொன்னு கிடைங்க, இஸ்லாமியர் தொப்பி போட்டவங்க உட்கார்ந்துருக்காங்க. நபிகள் நாயருடைய 100 ஆண்டு காலம் 6-7.
இவன் அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டான், பல்லவர் காலத்தில் ரெண்டு மூணுலயே வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் மெல்ல 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 வந்து மேலே வந்துட்டான். 1000 வருஷம் 900 வருஷம் மீண்டு நம்மளை குப்புரை போட்டு ஆண்டுட்டான். பேசாக்களை ஒழித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் பிரிட்டிஷார்கள். பார்ப்பனர்களை ஒழித்து பேசாக்களை ஒழித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். இவன் என்ன நினைச்சானா, பிரிட்டிஷ்காரன் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு இங்க தமிழ் நீச பாசன்னு சொல்லி சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழின்னு சொல்லி அங்கேயும் போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க ஆட்சி அதிகாரத்தில் தலையிட்டுக்கிட்டு அங்க உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், எம்பளை ஒழிச்சு கட்டணுன்ற வேலை எல்லாம் பார்த்து வச்சான். என்ன நப்பி ஆசை, இந்த கூட்டி கொடுக்கிறவனும் காட்டி கொடுக்கிறவன் மோசமானவன். அன்னைக்கு இருந்த பாப்பா என்ன செஞ்சான், தோழர் தான் அழகா சொல்லுவார், என்ன செஞ்சான் அந்த சூனைக்கு பசங்க என்ன செஞ்சாங்க, வெள்ளைக்காரனுக்கு படை கொண்டு போய் சேர்த்தான்கள் சேர்த்தார். வெள்ளைக்காரனுக்கு வெள்ளை ஏகாதிபத்திய சுரண்டல் அரசுக்கு ஆள் சேர்த்தார்கள், ராணுவம் சேர்த்தார்கள், அவர்களுக்காக சண்டையிட்டார்கள். என்ன நம்பிக்கையில நாட்டை விட்டுட்டு போறப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டு போவான்னு நம்பிக்கையில அவனுக்கு தெரியாதா, கொஞ்சம் மனசாட்சி அவனுக்கு ஈரம் இருக்காது, அவன் கொடுக்கிறப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா அப்படியும் இன்னைக்கு கொல்லப்புறமா வந்து நம்ம தலையில உட்காந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கிற பார்ப்பனிய சித்தாந்தம் அதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் களத்தில் நின்று போராடினார், களமாடினார், சமூக நிதி கொள்கையை பேசினார், உறக்க முழங்கினார். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி புரட்சியர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கான ஒரு சட்டத்தையே உருவாக்கி, ஒரு பாதுகாப்பு சட்டத்தையே உருவாக்கி கொடுத்தார். அவங்களை பத்தி தெரியும், தெரிஞ்சதுனால உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்துதான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இவங்களுடைய திருட்டுத்தனம் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்குது. இந்த சூழலில் ராவணனை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் எழுகிறது என்று சொன்னால், ராவணனை கொண்டு வந்து இங்கே திணிக்கிற வேலையை செய்கிறார்கள். குறைஞ்சபட்சமாக ஒரு 400 வருஷமாக அவங்களால முடியல. கம்பராமாயண 13ஆம் நூற்றாண்டில் எழுதின பிறகு ஒரு 600 வருஷத்தில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ராமகிருஷ்ணன் அதுக்கு இதுன்னு பல பேரை வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி தந்தை பெரியாருக்கு பிறகு முற்றிலுமா அதுக்கு கதவை சாத்தி முடிச்சாச்சு. பேரு ராமகிருஷ்ணன் இருக்கும், ஆனா தந்தை பெரியார் கொள்கையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருந்து போராடக்கூடிய ராமகிருஷ்ணனாகத்தான் இருப்பார். பேரு ராமசாமி என்று இருக்கும், ஈவே ராமசாமி ஆகியிருந்து ராமனை தோளுரித்தவராகத்தான் இங்கே ராமசாமிகள் இருப்பார்கள். இதுதான் அரசியல். இந்த அரசியலை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் கங்கணம் கட்டி இந்த மண்ணிக்குள் நுழைந்தால், 2017 அப்படிதான் வந்தாங்க, ராம யாத்திரை ரத யாத்திரைன்னு கிளம்பினா பிப்ரவரி மாசம் கிளம்பினாங்க, மார்ச் மாசம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. அன்னைக்கு வந்துட்டு போறப்ப இங்க என்ன சொன்னாங்க, 144 போட்டு உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துச்சு. கொடுத்த பிறகு இங்க சுத்திட்டு கடைசி என்ன சொன்னாங்க, அதை நடத்துற அந்த தலைவர் ஒருத்தர், அந்த ஆள் பேர் இருந்த அதையும் சொல்லிடுறேன், சித்தானந்தா மகரிஷி. அந்த ஆள் என்ன சொன்னா தெரியுமா, அந்த சித்தானந்தா மகரிஷி சொல்றான், இது இந்த மண்ணில் இந்த ராமராஜ்ய ரதம் ராவணனை வதம் செய்து முடிச்ச பிறகுதான் கிளம்பும் என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழர்களை கொண்டொழிக்காமல் இந்த ராவண ரதம் போகாது, தமிழ் இனத்தை அழிக்காமல் இந்த ராவணம் ரதம் போகாது என்றால், தமிழர் ஆட்சியை, தமிழர் முறையை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் அடையாளத்தை, தமிழ் அரசியலை முடிக்க வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள். ஆனால் பெரியாரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட எங்களை போன்றவர்கள், பெரியாரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட இறை வணக்கமாக முறையில் இறை வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர்களும் வணங்குகிறார்கள். எப்படி சொல்லுவாங்க, ராமனை பற்றி அப்படித்தான் சொல்லுகிறார்கள். எனவே
இந்த செய்தியை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இப்பொழுது எதற்கான தேவை? ஏன் இதை நடத்துகிறோம்? எங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும், எங்கள் மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும், எங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும், எங்கள் மக்களை இனி எந்த ஆரிய கருத்தியலும் தத்துவமும் எங்கள் மக்களை அணுகக்கூடாது, அண்டக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அரசியலை மேற்கொள்கிறோம். எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ராமராஜ்யம் இந்த மண்ணிற்குள் வரக்கூடாது, இந்து ராஜ்யம் இந்த மண்ணிற்குள் வரக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துவதற்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும், அதற்கான விழிப்புணர்வை நம்முடைய மக்களத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தந்தை பெரியாரின் பெயரில், மார்க்சின் பெயரில், அம்பேத்கரின் பெயரில் தொடர்ந்து இணைந்து களத்திலிருந்து களமாட வேண்டும். ஆகையினால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த கருத்தை உறக்க முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த களத்தை எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி உண்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது அதிருப்தி உண்டு, திராவிட கட்சிகள் மீது எங்களுக்கு பல அதிருப்தி உண்டு. ஆனாலும் எங்களுக்கு முதன்மையான எதிரி என்பது கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் ராமராஜ்யத்தை அமைப்போம் என்று சொன்னால், அந்த ராமராஜ்யம் என்பது முட்டாள்தனமானது, மூடத்தனமானது, அது பழக்க வழக்கம், தமிழுடைய பழக்க வழக்கங்களை, நெறியை, அரசியலை உளிதோண்டி புதைக்கக்கூடியதாக இருந்துவிடும் என்பதற்காகத்தான் உடனடியாக அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காக இந்த மண்ணில் ராவணன் எங்கள் மன்னன், அவன் மரத்தால் ஆண்டவன், அறத்தால் ஆண்டவன், மரத்தால் வென்றவன், வடவர் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டாலும் எங்கள் மன்னன் ராவணன், எங்கள் மாமன்னன், எங்கள் பேரரசன், எங்கள் மூதாதையர், எங்கள் குல கொழுந்து, அவர் புகழ் ஓங்குக ஓங்குக என்று அவர் புகழ் பாடுவதன் மூலம் ராமராஜ்யத்தை எதிர்ப்போம், ராமராஜ்யத்தை இந்த மண்ணில் கரைபட விடமாட்டோம் என்று சொல்லி எல்லாவிதமான அநீதிக்கும் எதிராக இருப்பது, எல்லாவிதமான அநீதியை கட்டவிழ்த்து விடுவது, கலவரத்தை கட்டவிழ்த்து விடுவது, கும்பல் கொலையை கட்டவிழ்த்து விடுவது, இந்துத்துவ சனாதன பாசிச சங் பரிவார கும்பல் என்பதை சொல்லி அவர்கள் 2024 ஆண்டு அடியோடு தலைகீழாய் அவர்களை மாற்ற வேண்டும், அதற்கான அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லி ராவணன் புகழ் பாடி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.